சமகால சதுரங்கம். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 20வது திருத்த சட்ட மூலம் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வரும் வாரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை காலை 10:30 மணி தொடக்கம் இரவு 7:30 மணி வரை தொடர் விவாதம் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு பின்னர் இந்த திருத்த சட்ட மூலத்தை 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றும் முனைப்பில் அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் இந்த திருத்த சட்ட விரைவில் 4 முக்கிய பிரிவுகளை நடைமுறைப்படுத்த சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படல் வேண்டுமென்று உயர் நீதிமன்றம் கூறியிருப்பதாக தெரிகிறது. சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாமல் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய விடயங்களை உள்ளடக்குவதே அதற்கேற்ப திருத்தங்களை செய்வதே அரசாங்கத்தின் திட்டம். ஏனென்றால் இப்போதைய சூழலில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வது ஆபத்தானது. பொருளாதார ரீதியிலான செலவுகளையும் ஏற்படுத்தும். அது தோல்வியடைந்தால் அரசாங்கத்தையும் நெருக்கடிக்குள் தள்ளிவிடும். எனவே 3-2 என்ற ஆயுதத்தையே இப்போது அரசாங்கம் முழுமையாக நம்பியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் அதன் கூட்டணி கட்சிகள் பெற்றுள்ள ஆசனங்கள் என்பவற்றை கூட்டி பார்த்தால் 3-2 பெரும்பான்மைக்கு தேவையான 150 ஆசனங்கள் உள்ளன. ஆனாலும் சபாநாயகரின் ஒரு வாக்கு ஆளும் தரப்புக்கு குறைந்துவிடும். அதனைவிட ஆளும் தரப்பில் உள்ள அனைவரும் இந்த திருத்தத்தை ஆதரிப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருத்த யோசனைக்கு வெளியே இருந்து காட்டப்படும் எதிர்ப்புகளை விட உள்ளே இருந்து, குறிப்பாக இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த தரப்புகளிடமிருந்தே கூடுதல் எதிர்ப்புகள் வருகின்றன. இவ்வாறான நிலையில் 3-2 பெரும்பான்மையை பெறுவதற்காக எதிரணியில் சிலருக்காவது அரசாங்க தரப்பு வலை வீசிக் கொண்டிருக்கிறது. 20வது திருத்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அரசாங்கத்திற்குள் பலர் எதிர்பார்த்தாலும் இன்னும் சிலர் அதனை கடுமையாக எதிர்க்கின்ற நிலையில் இது சாத்தியமாகுமா என்பது வலுவான கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்சவையும் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தையும் ஆட்சிக்கு கொண்டு வந்த சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல தரப்புகளுக்கு 20வது திருத்தம் பிடிக்கவில்லை. அமரபுர ராமஞ்ச பீடங்கள் இந்த திருத்தத்தை எதிர்க்கின்றன, கைவிடுமாறு கோருகின்றன. எல்லே குணவன்ச தேரர், வெங்கமுவ நாணக்க தேரர், முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் இந்த மூவரும் தற்போதைய அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதற்கு வெளிப்படையாக பெரும் பங்களிப்பு செய்தவர்கள். இவர்களே 20வது திருத்தம் வேண்டாம் என்கின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள் பேரவையும் அதனையேதான் வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த தரப்புகள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் அடுத்த நகர்வின் மீதே கவனம் செலுத்துகிறது. அரசாங்கம் அதிகாரத்தின் மீதே குவி வைத்திருக்கிறது. அதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறது. சிலருக்கு பாசம் கண்ணை மறைக்கும், சிலருக்கு ஆசை கண்ணை மறைக்கும், வேறு சிலருக்கு அதிகாரம் கண்ணை மறைக்கும், இன்னும் சிலருக்கு மோகம் கண்ணை மறைக்கும், சிலருக்கு வெற்றி கண்ணை மறைக்கும். இப்படி ஏதோ ஒன்று அல்லது பல காரணங்களால் கண்ணை மறைக்கின்ற சூழலில் யாருடைய ஆலோசனைகளையும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். அவ்வாறானதொரு நிலையில்தான் இப்போதைய அரசாங்கமும் இருக்கிறது. இவ்வாறான நிலையில் 20வது திருத்தம் அரசாங்கத்துக்கு பலத்தை கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம். ஆனால் அதன் அருகே இருந்த இருக்கின்ற நட்பு சக்திகளை தொடர்ந்தும் அவ்வாறாக வைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அதுதான் இவ்வாறான இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியும் இவ்வாறான கேள்வியை கேட்கிறது. சதுரங்கம்.